செல்கிறோம். தமிழகத்தில் இன்று 28,864 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக படிப்படியாக தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று தமிழகத்தில் ஒரு நாள் பாதிப்பு 26,864 இருக்கிறது. இன்று ஒரு நாளில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, தகவல்கள். தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. இன்று ஒரு நாளில் மட்டும் 28,000 மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு 32,000 மேற்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். புதிய தொற்றாளர்களை விட குணமடைந்து வீடு திரும்புபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். அதிக தொற்றாளர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில்தான் தொடர்ந்து அதிகமாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக கோவையில் அதிக பாதிப்புகள் இருக்கின்றன. அதே போன்று இன்றும் கோவையில் தான் அதிகபட்சமாக 3,537 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் 2,689 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1,000 அதிகமான பாதிப்புகள் என்று மற்ற மாவட்டங்களை பார்த்தால் செங்கல்பட்டு, ஈரோடு, சேலம், திருப்பூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பாதிப்பு 1,000 மேலாக இருக்கிறது. இறப்புகள் இன்றைய எண்ணிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 493 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழப்புகள் கடந்த 2 முன்பாக ஏற்பட்ட தொற்று பாதிப்பினுடைய விளைவாகும். எனவே உயிரிழப்புகள் குறைவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் ஓரிரு வாரங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி பாதிப்பு குறைந்தாலும் கூட உயிரிழப்புகள் தொடர்ந்து அதே நிலையில் இருந்து வருகிறது. 493 பேரில் சென்னையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 93 ஆகும். கோயம்புத்தூரில் 47 பேர் கொரோனாவுக்கு பலியாகி இருக்கிறார்கள். இந்த 493 பேரில் இணை நோய்கள் இல்லாமல் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை தினமும் அதிகமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்று 129 பேர் இணை நோய்கள் ஏதும் இல்லாமல் கொரோனாவினால் மட்டுமே பலியாகி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை அதிக பாதிப்புகளை இதுவரை கொண்டிருந்த சென்னை நகரத்தினுடைய முக்கிய அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய சூழல் தற்பொழுது இல்லை. படுக்கைகள் சில காலியாகி வருகின்றன. 100% நிரம்பி இருந்து அதற்கும் மேலாக நோயாளிகள் காத்திருந்த நிலை மாறி தற்பொழுது படுக்கைகள் காலியாக ஆரம்பித்திருக்கின்றன என்ற நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஆறுதலான செய்தி ஓரிரு நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. இருந்த பொழுதும் கூட நாம் முதல் அலையை ஒப்பிடும் பொழுது இன்னமும் கூட நம்முடைய பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் கூட தொடர்ந்து அதிகமாகவே தான் இருக்கிறது. எனவே தொடர்ந்து அனைவரும் கவனத்துடனும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மிக கவனத்துடனும் கடைபிடிக்க வேண்டிய காலமாக இது இருக்கிறது. நன்றி சாரதா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு.